حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل علاه ومن حبي له أخشى حياتي كلها لله إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மார்க்கம் பற்றி சொல்லப்பட்ட ஒரு உரையிலிருந்து ஒரு நிமிடம் 55 வினாடிகள் கொண்ட ஒரு பகுதி இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. பல விடயங்கள் பற்றி பேசப்படுகின்ற அந்த பதிவில் பாத்திரங்களை கழுவாமல் வைப்பதன் விபரீதம் பற்றி சொல்லப்பட்டிருப்பது சரியானதா என்று கேள்வி தொடுக்கப்பட்டிருக்கின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எங்களுடைய இத்தகைய காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை 1400 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததன் பிரகாரம் எமக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். சஹி முஸ்லிமின் தமிழ் மொழிபெயர்ப்பிலே 5192 இலக்கத்தில் முக்கியமான இந்த ஹதீஸை நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்க அல்லாஹ் மனிதர்களிடமிருந்து தீன் பற்றிய அறிவை ஒரே அடியாக பறித்தெடுக்க மாட்டான். உண்மையான உலமாக்களை மரணிக்கச் செய்வதன் மூலமே இஸ்லாமிய அறிவை அல்லாஹ் கைப்பற்றிக் கொள்வான். முறையாக மார்க்கத்தை கற்ற உண்மையான உலமாக்கள் அவர்களிலே ஒருவர் கூட மீதமில்லை என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற போது மக்கள் மடையர்களை தலைவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள். அவர்களிடம் மார்க்க தீர்ப்பு கேட்பார்கள். அவர்களும் மார்க்க அறிவில்லாமல் தீர்ப்பு வழங்கி தாமும் வழிகட்டு தீர்ப்பு கேட்கின்றவர்களையும் வழிகெடுத்து விடுவார்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே சொன்னார்கள். மார்க்கத்தின் பெயரால் இங்கே போதிக்கப்பட்டதாக முன்வைக்கப்படுகின்ற இந்த உரையிலே 2 நிமிடங்களுக்குள் நபியின் பெயரால் 3 பொய்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாத்திரங்கள் கழுவுவது பற்றியும் அதிலே ஒரு பொய் சொல்லப்படுகின்றது. அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் தங்களுடைய தலைமுடியை மட்டும் மறைத்துக் கொண்டால் போதுமானது என்ற அறிவீனமான விடயத்தை உண்மைப்படுத்துவதற்கு அது பற்றியும் நபியின் பெயரால் ஒரு பொய் சொல்லப்பட்டிருக்கின்றது. சஹீஹுல் புகாரியிலே 107 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றது. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஆமிர் என்பவர் தந்தையிடம் கேட்கின்றார், இன்ன இன்ன நபர்கள் ஹதீஸ்கள் அறிவிப்பது போன்று நீங்கள் ஹதீஸ்கள் அறிவிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நபி தோழராகிய அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கின்றார். நபி அவர்களை விட்டும் தூரமாகி இருந்தேன் என்பது காரணம் அல்ல, மாறாக நபியிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸ் அதன் அடிப்படையிலே ஏற்பட்ட அச்சம் காரணமாகவே அதிகமான ஹதீஸ்களை நான் அறிவிப்பதில்லை என்ற ரீதியிலே நபியிடமிருந்து கேட்ட ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார். யார் என் மீது பொய் சொல்கின்றானோ அவன் தானாகவே தனது இடத்தை நரகிலே அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தை சொல்லுகின்றார்கள். நபியிடமிருந்து நேரடியான கேட்ட ஹதீஸ்களை கூட உண்மையான சுனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள்
காதால் செவிமடுத்த ஹதீஸ்களை கூட சொல்லுவதற்கு பயந்தார்கள். இங்கே ஆலிம் என்ற போர்வையில் 2 நிமிடங்களுக்குள் நபியின் பெயரால் 3 பொய்களை சொல்லியிருக்கின்றார். கணவனுக்கு கட்டுப்படாத தீனுடைய விடயத்தில் கவனம் செலுத்தாத பெண்களை எச்சரிக்க வேண்டும் என்ற நோக்கமாக இவருடைய நோக்கம் இருக்கலாம். அதிகமான பெண்கள் பிழை செய்கின்றார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. பிழை செய்கின்றவர்களை திருத்துவதற்கு நபியின் பெயரால் பொய் சொன்னால், ஒருவேளை பிழை செய்கின்ற அந்த பெண்கள் முஸ்லிம்கள் என்ற வரம்பை தாண்டாத நிலையில் இருந்தால் அவர்கள் சுவனம் சென்று விடுவார்கள். இவ்வாறு அவர்களை திருத்துவதற்கு நபியின் பெயரால் பொய் சொன்ன இவர் நரகம் சென்றடைவார். சுருக்கமாக இங்கே கேட்கப்பட்ட விடயத்தை மட்டும் நாம் தெளிவுபடுத்துகின்றோம். பாத்திரங்களை கழுவாமல் அதனை கவிழ்த்து வைக்காமல் இருந்தால் முசீபத் இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று இந்த நபர் கூறுகின்றார். இப்படியான எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. இஸ்லாம் எப்படி வழிகாட்டுகின்றது என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸை சொல்வது போதுமானது. அதே சஹீஹ் முஸ்லிமிலே தமிழ் மொழிபெயர்ப்பில் 4102வது இலக்கத்தில் இது பற்றிய ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய பாத்திரங்களை இரவையிலே நீங்கள் மூடி வையுங்கள். அதேபோன்று நபியுடைய காலத்தில் தோல் பைகள், அவற்றிலே நீர் நிறைக்கப்பட்டன, அதன் வாய்களை இரவையிலே நீங்கள் கட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் விவரிக்கின்றார்கள். ஃபஇன்ன ஃபிஸ் ஸனத்தி லைலதன் யன்ஸிலு ஃபீஹா வபா, வருடத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அதிலே பரவலான நோய்கள் வானிலிருந்து இறங்கும். எந்த ஒரு பாத்திரமாவது மூடப்படாமல் இருந்தால், எந்த ஒரு நீர் சேமிக்கும் பைகள் அவைகளினுடைய வாய் கட்டப்படாமல் இருந்தால், இல்லா நசல ஃபீஹி மின் ஸாலிகல் வபா, அந்த நோய் கிருமியிலிருந்து அந்த பாத்திரத்திலே அது நிச்சயமாக இறங்கிவிடும் என நபி அவர்கள் எச்சரித்தார்கள். எனவே பாத்திரங்களை மூடி வைப்பதென்பது அல்லது அதனை கவிழ்த்து வைப்பதென்பது இரவையிலே பேணப்பட வேண்டிய ஒரு சட்டமாகும். அதற்குரிய காரணத்தையும் நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதனை தாண்டி பகலிலே காலையிலே ஏனைய நேரங்களில் உணவு உட்கொண்ட பாத்திரத்தை உடனடியாக கழுவாவிட்டால் அல்லாஹுடைய சாபம் தொடர்ந்து இறங்குகின்றதா? அப்படி நபி அவர்கள்தான் கூறினார்களா? நிச்சயமாக கிடையாது. ஆடைகளை அந்நிய ஆண்களுக்கு தென்படும் விதத்திலே கழுவி காயவிட்டால் அதனை மிகப்பெரிய ஒரு குற்றமாக, அதேபோன்று பெண்கள் தங்களுடைய தலைமுடியைத்தான் மறைக்க வேண்டும் என்பது போன்று அதனை மிக விபரீதமாக, இப்படியெல்லாம் இதிலே சொல்லப்பட்டிருப்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பெண்கள் வீட்டு காரியங்களிலே, அதிலும் குறிப்பாக கணவனுக்கு வழிபடுவதிலே, நன்றி செலுத்துவதிலே எப்போதும் குறைந்தவர்கள் என்பதை நபி அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். தீனுடைய விடயத்தில் ஆண்களை விட பெண்களிடம் பலவீனம் இருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது. அதற்காக அவர்களை திருத்துகின்றோம் என்று, அவர்களை எச்சரிக்கின்றோம் என்று நபியின் பெயரால் இங்கே சொல்லப்பட்ட செய்திகள், அதிலும் பாத்திரம் பற்றி சொல்லப்பட்ட செய்திகள் பொய்யான விடயங்களை இவர் மக்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே உடனுக்குடன் உண்ணுகின்ற பாத்திரங்களையோ அந்த இடங்களையோ சுத்தமாக வைப்பதென்பது மிகவும் விரும்பத்தக்கது.
இருந்தாலும் அதிலே தாமதம் காட்டினால் அல்லாஹுடைய சாபம் இறங்குமா என்றால் நிச்சயமாக இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. இரவையிலே நீங்கள் தூங்குகின்ற போது பாத்திரங்களை திறந்த நிலையிலே மேல் நோக்கியவாறு நீங்கள் வைக்காமல் வானிலிருந்து இறங்குகின்ற அந்த நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பதற்காக நீங்கள் குறைந்தபட்சம் அவற்றை கவிழ்த்து வைக்க வேண்டும் அல்லது அதனை மூடி வைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்ற சட்டம். இரவையிலே நாம் ஆற்ற வேண்டிய கடமை பற்றி சொன்ன விடயத்தை சம்பந்தமே இல்லாமல் உணவருந்துகின்ற பாத்திரத்தை உடனே கழுவிவிட வேண்டும் என்பது போன்று இந்த நபர் பிழையாக மாற்றி சொல்லியிருக்கின்றார். குர்ஆனையும் சுன்னாவையும் முறையாக கற்று தெளிவாக விளங்கி அதனை மக்களுக்கு சொல்லுகின்ற உண்மையான ஆலிம்களிடமிருந்து அறிவை எடுக்கவில்லை என்றால் நாமும் வழிகட்டு ஏனையவர்களையும் வழிகெடுத்து விடுவோம் என நபி அவர்கள் சொன்னதை நாம் மனதிலே வைத்து எச்சரிக்கையாக நாம் நடக்க வேண்டும்.